வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பிராத்மிக்கில் ஓல்ட் அண்ட் நியூ சிலபஸ் ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய கிராமரில் 16வது லெசன் பார்க்க போகிறோம். இறந்த காலத்தினுடைய 4வது பார்ட். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் இருக்கக்கூடியது. அதாவது இறந்த காலத்தில் செயற்படு பொருள் குன்றா வினை. நாம் குன்றிய வினை போன லெசனில் பார்த்தோம், இப்போ குன்றா வினை பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் தான் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வருது, நிறைய டவுட்டும் வருது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நம்ம இதை கொஞ்சம் கவனமாக பார்ப்போம். இதை ஹிந்தியில் சொல்லும்போது சாமானிய பூத்கால் சகர்மக் கிரியா, அதில் சாமானிய பூத்காலை நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய எது எது எப்படி வருது, ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போதே நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து கர்த்தா கர்ம கிரியா அப்படின்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க. ராம்னே ரோட்டி காயி, ராம் தான் சாப்பிட்டான், ஆனால் காயிங்கிற வெர்பு பெண்பாலில் இருக்குது இல்லையா, அது ஏன் இருக்குது அப்படின்னா, இந்த செயற்படு பொருள் குன்றாவினை இறந்த காலத்தில் எழுதும்போது நம்ம எப்போவுமே நே சேர்த்து எழுதுவோம். அது முதல் ரூலு. ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா, அதனுடைய வினைச்சொல் எப்படி வரும் அப்படின்னா, சப்ஜெக்டை வச்சு வராது, எழுவாயை சார்ந்து வராது. யார் அந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்களுடைய ஜெண்டரையும் நம்பரையும் வச்சு வராது. எதை வச்சு வரும், அதனுடைய ஆப்ஜெக்ட், எது மேலே அந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ அவன் சாப்பிட்றான்னா ரொட்டி சாப்பிட்றான் இல்லையா, ராம் வந்து ரொட்டி சாப்பிட்றான். அந்த ரொட்டி அப்படிங்கிறது பெண்பாலுங்கிறதுனால காயின்னு வந்திருக்கு. அந்த ரோட்டிங்கிறது பெண்பாலா சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிறத பொறுத்து அந்த காயியா அல்லது காயியா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். இது பேச்சு வழக்கில் நமக்கு வந்துடும், தொடர்ந்து நம்ம படிக்கும்போது வந்துடும். அடுத்த எக்ஸாம்பிள், சீதானே பாட் படா. சீதா படித்தாலும் அவள் படித்தது பாடம் அப்படிங்கிற மாஸ்குலைன், அந்த பாட் அப்படிங்கிறது மாஸ்குலைன் ஜெண்டர் அப்படிங்கிறதுனால படித்தது சீதாவாக இருந்தாலும் படா அப்படின் தான் அது வருது. மாஸ்குலைன் சிங்குலர், பாட்டுங்கிறது மாஸ்குலைன் சிங்குலர், ஆண்பால் ஒருமை. லடுக்கேனே கேலே காயே, இப்போது லடுக்கேன்னு ப்ளூரல் இருக்குது, அது ஆண்பால் ப்ளூரல் தான். ஆனால் காயேங்கிறது அவங்கள வச்சு வரலை, கேலே கேலாவோட ப்ளூரல் கேலே இல்லையா, கேலா அப்படின்னா வாழைப்பழம், வாழைப்பழம் பழம் அப்படின்னாலே எல்லா பழமும் என்னது தான், ஆண்பால் தான் இல்லையா. அப்படிங்கும்போது கேலே அப்படிங்கிறது ஆண்பால் ப்ளூரலில் இருக்குது, ஆண்பால் பன்மையில் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் காயே அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்புறம் கோபால்னே கலம் கரீதி, பேனா வாங்கினது கோபாலாக இருந்தாலும் அவன் வாங்கினது எந்த பொருள், கலம் அப்படிங்கிற ஃபெமினைன் ஜெண்டர் சிங்குலர், அதனால் கரீதி அப்படின் இருக்கு. ஹமீதானே கத் லிக்கா, ஹமீதாங்கிறது பெண்பால், ஹமீதுன்னா ஆண்பால் இல்லையா, ஹமீதாங்கிறது பெண்பால். கத் அப்படின்னா லெட்டர், கடிதம், கடிதம் எழுதினா. நீங்கள் கேட்பீங்க சிட்டின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு, இந்த இடத்துல கத்துக்கு பதில் சிட்டின்னு போடக்கூடாது, சிட்டின்னு போட்டிங்கன்னா வேர்பில் மாற்ற வேண்டி வரும். அதாவது பத்து, கத்து, சிட்டி, இது மூணுமே கடிதத்தை குறிக்கக்கூடியது. ஆனால் பத்து கத்து அப்படிங்கிறதுலாம் ஆண்பால், அதே சமயம் சிட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து பெண்பால், அது வரும்போது லிக்கின்னு வரும். இங்கே கத்து அப்படிங்கிற ஆண்பால் வேர்டு கொடுத்துருக்கிறதுனால லிக்கான் இருக்கு, பத்து இருந்தாலும் லிக்கா தான். இதே இடத்துல சிட்டி அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா லிக்கின்னு மாற்ற வேண்டியிருக்கும். நீங்களாக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா லெட்டரை பற்றி நீங்கள் எழுத போகிறீங்க, அதாவது கடிதத்தை பற்றி எழுத போகிறீங்க அப்படின்னு வரும்போது கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். சில வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. மைனே காயா, நான் சாப்பிட்டேன். ஸோ நான் மை காயா அப்படின்னு இல்லாமல் மைனே காயா, ஏதாவது சாப்பிட்ருப்போம், ஏதாவது பொருள் இல்லாமல் நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். இந்த இடத்துல மறைஞ்சி வருது இல்லையா, இது ஒரு ரூல். இப்போது செயற்படு பொருள் குன்றாவினைன்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க, ஆனால் செயற்படு பொருளை காணோம்,
பட் அது மீன் பண்ணுது, மறைஞ்சி இருந்து நமக்கு மீன் பண்ணுது. நிச்சயம் சாப்பாடு பழம் எதையாவது சாப்பிட்டு தான் இருக்கணும், ஏதாவது ஒரு பொருள் இல்லாமல் சாப்பிட முடியாது, வெறும் வாயை மெல்ல முடியாது. ஸோ மைனே காயா அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பொருள் மறைஞ்சி வர்றதுனால காயான்னு வந்திருக்கு. இது வந்து அது சொல்கிறது ஆண்பாலாக இருந்தாலும் பெண்பாலாக இருந்தாலும் சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் ஆண்பால் உரிமையில் தான் இதை சொல்லணும். எப்போ சொல்லணும்? செயப்படு பொருள் மறைஞ்சி வரும்போது அந்த வினையை வந்து ஆண்பால் உரிமையில் மட்டும்தான் சொல்ல வேண்டும். அந்த மை மைனேன்னு இருக்குல்ல, அந்த மைங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண்பால் உரிமையில் தான் அது வரும். நௌகர்னே கஹா, வேலைக்காரன் சொன்னான், அவன் ஏதோ ஒரு நியூஸை சொல்கிறான், பட் அதுவும் மறைஞ்சி வருது. ஸோ நௌகர்னே கஹா, இது ஆண்பாலாக இது இருக்குது, இதே பெண்பாலாக இருந்தாலும் கஹா தான் அது வரப்போகுது. பாமானே சுனா, பாமா கேட்டாள், சும்மா கேட்டிருக்க மாட்டாள், பாமா காதால் கேட்டாள். அது வந்து காதால்ங்கிறது மறைந்து வருது, காதால் தானே கேட்டிருப்பா கேட்குறதுங்கிற செயலை, அதனால் அந்த சேப்படு பொருள் அப்படிங்கிறது இந்த இடத்துல மறைஞ்சி வருது. ஸோ பாமாங்கிறது பெண்பாலாக இருந்தாலும் சுனானு ஆண்பால் உரிமையில் வருது. இப்போ அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹம்னே சார் பல் காயே, பல்லுன்னு சொல்லக்கூடாது பல் தான் சொல்லணும். ஹம்னே நாங்கள், சார் பல் நான்கு பழங்கள் சாப்பிட்டோம். இங்கே ஏற்கனவே நம்ம முதல் எக்ஸாம்பிள்லையும் நம்ம பார்த்துருக்கோம், லடுக்கேனேன்னு அங்கே ப்ளூரலில் தான் இருந்தது. இப்போது ஹம்னே நாங்கள் அப்படிங்கிறது ப்ளூரலாக இருந்தாலும் காயேங்கிறது அதை வச்சு வரல, அவங்க சாப்பிட்டது நாலு பழங்கள் அப்படிங்கிறதுனால, பழங்கள் ஆண்பால் அப்படிங்கிறதுனால, சார் பல்லுங்கும் போது நான்கு பழங்கள்ங்கிறது ஆண்பால் ப்ளூரலாக இருக்கிறதுனால, ஆண்பால் பன்மை அப்படிங்கிறதுனால காயேன்னு வந்திருக்கு. ஆப்னே காஃபி பி, நீங்கள் காஃபி குடித்தீர்கள். ஆப்னே அப்படிங்கிறதுல பெண்பால்னு அங்கே குறிப்பிடலை, அப்போ அது ஆண்பால் தான். ஒரு ஆண்பால் அதாவது மரியாதைக்குரிய ப்ளூரல் ஃபார்மில் இருக்கக்கூடியது இருந்தாலும் அது என்னது, அவங்க குடித்தது காஃபி அப்படிங்கிற பெண்பால் ஒருமை அப்படிங்கிறதுனால பி அப்படின்னு வந்திருக்கு. எப்படியும் தோ கப் அப்படின்னு வந்திருந்ததுன்னா பீன்னு வேணால் சொல்லலாம், இந்த இடத்துல காஃபி பி. அடுத்தது கிரிஜானே உஸ்கோ கித்தனே ருபையே தியே, கிரிஜா அவனுக்கு எத்தனை ரூபாய்கள் கொடுத்தாள். நம்ம தமிழில் ரூபாயின்னு சொல்லிடுவோம், பட் அவங்க அதில் வந்து ருப்பையான்னு கொடுக்காம ருப்பையேன்னு தான் இருக்கும் இல்லையா, எவ்வளவு ரூபாய்கள் கொடுத்தாள். ரூபாய்கள் அப்படிங்கிறது ஆண்பால் ப்ளூரலாக இருக்கிறதுனால கொடுத்தது கிரிஜாங்கிற பெண்பாலாக இருந்தாலும் அது எப்படி வருது, ஆண்பால் ப்ளூரலில் தான் வருது. அடுத்தது கல் டாக்டர்னே ஷைலஜா கோ தேகா, இதுக்கு முன்னால் நம்ம ரெண்டு மூணு ரூல்ஸ் பார்த்துட்டோம், இது ஒரு புது ரூல். கல் டாக்டர்னே ஷைலஜா கோ தேகா, நேற்று டாக்டர் ஷைலஜாவை பார்த்தார். பார்த்தார்னா இந்த இடத்துல டாக்டர் பார்த்தா என்னது, அது எக்ஸாமின் பண்ணுறது இல்லையா, டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ நேற்று டாக்டர் ஷைலஜாவை பார்த்தார், அப்போது ஷைலஜாவை ஷைலஜா கோ தேகா அப்படின்னு இருக்குது. ஸோ டாக்டர் அப்படிங்கிறது மரியாதைக்குரியதாக இருந்தாலும், அது இருந்தாலும் இல்லாட்டாலுமே, அது அந்த டாக்டர் பெண்பாலாகவே இருந்தாலுமே கோ அப்படிங்கிற வேற்றுமை உருபு வருது இல்லையா. இங்கே செய்யப்படு பொருளாக யார் இருக்காங்க, சைலஜா இருக்காங்க. அப்போ சைலஜாவை பார்த்தார் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோ அப்படிங்கிற வேற்றுமை உருபு அந்த செய்யப்படு பொருளுக்கு முன்னால் வந்துச்சு அப்படின்னா, செய்யப்படு பொருளுக்கு அடுத்ததாக இருந்தது அப்படின்னா, அதுவும் எப்படி செய்யப்படு பொருள் மறைஞ்சி வரும்போது நம்ம ஆண்பால் ஒருமை சொன்னோமோ அதே மாதிரி இதுக்கும் ஆண்பால் ஒருமை தான் சொல்லுவோம். பெண் டாக்டராக இருந்திருந்தாலுமே அது தேகா அப்படின்னு ஆண்பால் ஒருமையில் வரும். ஸோ எங்கெல்லாம் அந்த கோங்கிறது அந்த வேற்றுமை உருபோடு வருதோ, ஐ மீன் செய்யப்படு பொருளோடு வருதோ, அந்த இடத்துலலாம் ஆண்பால் ஒருமை தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம், அதனால தேகான் இருக்கு. அடுத்தது பாருங்கள், ஹமாரே நௌகரோனே சோரோங்கோ பக்கடா, எங்களுடைய வேலைக்காரர்கள் திருடர்களை பிடித்தார்கள். இங்கே எல்லாமே ப்ளூரல் தான், வேலைக்காரர்களும் அதாவது சப்ஜெக்டாக இருக்கிறதும் ப்ளூரல் தான். சப்ஜெக்ட் இங்கே ஒன்றும் செய்ய போகிறது இல்லைனாலும் நம்ம கன்ஃபியூஷன் நமக்கு வருதில்லை, அதனால நம்ம அதை பார்க்குறோம். இப்போ அதுவும் ப்ளூரல் தான், அதனாலையும் அது வரல.
சோரோங்கோ, சோர் அதனுடைய ப்ளூரல் இல்லையா, அப்போ சோரோங்கோ அப்படிங்கிற கோ வருது. சோருக்கு ப்ளூரலும் சோறு தான், அந்த வேற்றுமை ஊர் வரும்போது தான் அது சோரோங்கோன்னு வரும். ஸோ சோரோங்கோ அப்படிங்கிற கோ ஐ அப்படிங்கிற வேற்றுமை ஊர் பதில் இருக்கிறதுனால பக்குடா தான் வந்திருக்கு, பக்குடே வரல. இதில் சப்ஜெக்டை வச்சும் இல்லை, ஆப்ஜெக்டை வச்சும் நம்ம பார்க்கல. எதை வச்சு பார்த்தாலும் அது ஆண்பாலாக இருந்தாலும் பெண்பாலாக இருந்தாலும் பார்க்கக்கூடாது இல்லையா, அதில் வந்து ஆண்பால் ஒருமை தான் உபயோகப்படுத்துவோம். அடுத்ததாக கோ வேற்றுமை உறவு வரும்போதும் நம்ம என்ன போடணும், ஆண்பால் ஒருமை. தேக்கா, காயா, பக்கடா அப்படிங்கிற மாதிரியானதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது சம்மந்தப்பட்ட இலக்கண விளக்கங்கள் கீழே கொடுத்துருக்காங்க, சில எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்காங்க. சாதாரண இறந்த காலத்தில் கீழ்கண்ட விதிகளை கவனிக்கவும். நம்பர் ஒன், சேப்படு பொருள் குன்றா வினைச்சொல் வரும்பொழுது எழுவாயோடு நே சேர்க்கப்படும். பொதுவாக இந்த கிராமரே நே சேர்த்து எழுதக்கூடியது. சேப்படு பொருள் இருக்கக்கூடிய ஒரு வினையில் நம்ம வந்து நே வச்சு தான் எழுதணும், பாஸ்ட் டென்ஸில் மட்டும், அதுவும் சேப்படு பொருள் இருக்கணும் அப்போ நே சேர்த்து எழுதுகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மைனே காயா, தும்னே தேகா, லதானே காயா, லடுக்கியோனே சுனா, உஸ்னே படா. இதெல்லாம் நே வச்சு வருதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். ரெண்டாவது ரூல் அப்படின்னு பார்க்கும்போது, இம்மாதிரி வாக்கியங்களில் வினைச்சொல் அவ்வாக்கியத்தின் சேப்படு பொருளின் எண்ணையும் பாலையும் தழுவி வரும். ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த சேப்படு பொருள் ஆப்ஜெக்டினுடைய நம்பர் மற்றும் ஜெண்டர். நம்பர்னா சிங்குலரா ப்ளூரலாங்கிறத குறிக்குது, ஜெண்டர்னா அதனுடைய ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிறது. வழக்கம் போல் எழுவாயின் எண்ணையும் பாலையும் அல்ல, அதாவது சப்ஜெக்டை வச்சு எழுவாயை வச்சு வழக்கமாக வர மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எழுதும்போது கவனமாக எழுதணும். அதுக்கு உதாரணம், சீதானே ஏக் பாட் லிகா, எழுதுனது சீதாவாக இருந்தாலும் ஒரு பாடம், அது சிங்குலர் அப்படிங்கிறதுனால லிகான்னு வந்திருக்கு. சீதானே சார் பாட்டு லிக்கே, அதே சீதா நாலு பாடம் எழுதும்போது அந்த லிக்காங்கிறது லிக்கேன்னு ஆகுது. ஆனால் சீதாங்கிற பெண்பாலை வச்சு அது வரலை, பாட்டுங்கிற ஆண்பாலை வச்சு வருது. கிருஷ்ணனே ஏக் கடி கரீதி, கடிங்கிறது கடிகாரம், அது பெண்பால், ஆனால் வாங்கினது கிருஷ்ணன். கிருஷ்ணன் ஆண்பாலாக இருந்தாலும் வெர்பு எதை பற்றி வருது, அந்த கடிங்கிற சேப்படு பொருளினுடைய பெண்பாலை வச்சு வருது. இது பெண்பால் சிங்குலர் அப்படிங்கிறதுனால, ஃபெமினைன் சிங்குலருங்கிறனால கரீதி அப்படின்னு இருக்குது. கிருஷ்ணனே சார் கடியாம் கரீதி, கிருஷ்ணன் நான்கு கடிகாரங்களை வாங்கினான் அப்படிங்கிறது அர்த்தம் சொல்லும்போது அவனை சப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம மீனிங் சொல்கிறோம், பட் எழுதுறது அந்த ஆப்ஜெக்டோட. ஏன்னா நமக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான வாக்கிய அமைப்பு கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம மீனிங் சொல்லும்போது அதில் இருக்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அதனால நம்ம மீனிங் அப்படி தான் சொல்ல முடியும். எழுதுறது அந்த ஆப்ஜெக்டோட ஜெண்டரையும் நம்பரையும் வச்சு நம்ம எழுதுகிறோம். கரீதி, தீ போட்டு மேலே புள்ளி வச்சுருக்கு, ஸோ அது பெண்பால் ப்ளூரலில் இருக்குது. அடுத்த ரூல், சேப்படு பொருள் குன்றாவினை வரும் ஒரு வாக்கியத்தில் சேப்படு பொருள் தொக்கி நிற்கும்போது, அதாவது மறைஞ்சி வரும்போது, அதாவது சேப்படு பொருள் வெளிப்படையாக தெரியாத பொழுது, அல்லது சேப்படு பொருளுடன் கோ என்ற வேற்றுமை உறுப்பு வரும்பொழுது அந்த வாக்கியத்தின் வினைச்சொல் ஆண்பால் ஒருமையில் இருக்கும். இதை நம்ம அந்த சென்டென்ஸ்லேயே அந்த விளக்கம் பார்த்தோம் இல்லையா. ஒன்று, சேப்படு பொருள் தெரியாமல் மறைஞ்சி வரணும், சாப்பிட்டான்னா ஏதாவது ஒன்று சாப்பிட்ருக்கணும், எதுவும் இல்லாமல் வெறும் வாயை வச்சு சாப்பிட முடியாது இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோம். அல்லது கோ அங்கே பார்த்தோம்ல, ஷைலஜா கோ அப்படின்னு பார்த்தோம்ல, அப்போது அந்த சேப்படு பருவ பக்கத்தில் கோ வரும்போதும், ஏதாவது வேற்றுமை உருபு, அதாவது வேற்றுமை உருபில் கோ வரும்போது, கோ தான் வரும், வரும்போது ஆண்பால் ஒருமை மட்டுமே உபயோகப்படுத்தப்படும். அதற்கான எடுத்துக்காட்டு, மைனே மாறா, மைனே பில்லி கோ மாறா, மைனே மாறானா நான் கொன்றேன், எதையோ ஒன்று கொன்றோம், அது மறைஞ்சி வரும்போதும் ஆண்பால் உரிமையில் தான் வருது. மைனே பில்லி கோ மாறா, நான் பூனையை கொன்றேன் அப்படின்னு வரும்போதும் ஆண்பால் சிங்குலரில் தான் வருது. லடுக்கியோனே
காயா. பெண்கள் சாப்பிட்டாங்க, அந்த சிறுமிகள் சாப்பிட்டார்கள். என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியாதான ஆண்பால் பொருள் ஒருமையில் தான் வருது, பன்மையில் வரது வரல. இதுவும் பெண்பால் தான் இருக்குது சப்ஜெக்ட். ஸோ அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னே தெரியாத இடத்துல நம்ம என்ன போடுறோம், ஆண்பால் உரிமை போடுறோம். என்ன செஞ்சாங்க, எதை வச்சு செஞ்சாங்கங்கிற தெரியாத இடத்துல ஆண்பால் உரிமையை போடுறோம். கியா தும்னே காய் கோ தேக்கா, நீ பசுவை பார்த்தாயா அப்படின்னு இருக்கிற இடத்துல யாரை பார்த்து கேட்டாலும் அது என்னது தான், தேக்காதான். அந்த சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இந்த இடத்துல பிரச்சனையே கிடையாது, நம்ம ஆண்பால் உரிமை மட்டும்தான் போட போகிறோம். சீதானே படா, சீதா படித்தாள், ஏதோ ஒரு பாடம் படிக்கிறா, இல்லாட்டி ஏதாவது கதை படிக்கிறா, ஏதாவது படிக்கிறா. ஆனால் என்ன படிக்கிறான்னு தெரியாது இந்த இடத்துல. ஆனால் படிக்கிறேங்கிற செயலை செய்கிறா, சேப்படு பொருள் மறைஞ்சி வருதுங்கும்போது படான்னு ஆண்பால் உரிமையில் இருக்குது. அதே மாதிரி ராம்னே தோனோ கடியோங்கோ கரிதா, ரெண்டு கடிகாரங்களையும் வாங்கினான் ராமன். ஸோ இந்த இடத்துலையும் கடிங்கிறது பெண்பாலாக இருந்தாலும் ராமன்கிறது சிங்குலராக இருந்தாலும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆண்பால் ஒருமையான கரிதாங்கிறது தான் இருக்குது. அடுத்தது நாலாவது ரூலில் ஹிந்தியில் லா அதாவது கொண்டு வா, போல் பேசு, பூல் மர, இவை செயப்படு பொருள் குன்றிய வினையாக கருதப்படுகின்றன. லா போல் பூல் சக்கு சுக்கு அப்படின்னு நிறைய இருக்குது அந்த மாதிரியான வினைகளில், அது ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த மாதிரியான வினைகளை செயப்படு பொருள் குன்றிய வினையாக கருதுறாங்க. அதாவது இதுக்கு அது இல்லாததுனால நேயை நம்ம சேர்க்கறதில்லை. இவைகளை உபயோகப்படுத்தும் பொழுது வாக்கியத்தில் நெருவாயுடன் நே சேர்ப்பதில்லை. ஸோ நே சேர்க்காமலே எழுதுறோம். அப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக நே இல்லாத சென்டென்ஸ். வழக்கம் போல் சப்ஜெக்டை சார்ந்து வெர்பு நம்பரும் ஜெண்டரும் வந்துடும் இல்லையா, புரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ராம் ஹிந்தி மே போலா, கமலா ஆம் லாயி, மே ஆப்கோ நஹி பூலா. அப்போ லா போல் பூல் அப்படிங்கிறதுக்கு நம்ம நே வராதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து சேப்படு பொருள் குன்றிய வினைன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ராம் ஹிந்தி மே போலா, கமல் ராம் ஹிந்தியில் பேசினான், கமலா ஆம் லாயி, கமலா மாம்பழம் கொண்டு வந்தாள், மே ஆப்கோ நஹி பூலா, நான் உங்களை மறக்கவில்லை. ஸோ ராம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு போலா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும்னு பார்த்தோம் இல்லையா. நேயை எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்டை மீன் பண்ணி ஜெண்டரும் நம்பரும் வந்துடும். அதனால் ஆண்பால் ஒருமை ராம் அப்படிங்கிறதுனால போலா, கமலா ஆம் லாயி, அப்போ லானா அப்படிங்கிற வார்த்தையினால் இப்போ என்ன ஆயிடுது, நேங்கிறது இல்லாமல் வருது. ஸோ கமலா பெண்பால் ஒருமை, அதனால் லாயி. மே ஆப்கோ நஹி பூலா, ஸோ இந்த இடத்துல பூலா அப்படிங்கிறது மேங்கிறது ஆண்பால் ஒருமையாக இருந்திருக்கும் அதனால். ஸோ இந்த இடத்துல மே ஆப்கோ நஹி பூலா, அந்த பூல் அப்படிங்கிறதும் இந்த இனத்தோட சேர்ந்துருது, இந்த வகையோட சேர்ந்துருது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் நல்லா கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நே வச்சு வர சென்டென்ஸே இந்த மாதிரி ரெண்டு வகையில் இருக்குது. அதுலேயும் நே இல்லாமல் எப்போ வரும் அப்படிங்கிற ரூல்ஸும் இருக்குது. நே வச்சதுலேயும் ரெண்டு என்ன மூணு வகையே இருக்குது நமக்கு இல்லையா. ஸோ எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.